இங்கே சுகம் தேடுறதுல தப்பே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. சுகத்தை தேடுவதில் தவறு கிடையாது, ஆனால் உண்மையான சுகம் எதுவுமோ அந்த பக்கம் திரும்பிடுங்க. அதைத்தான் சொல்கிறாரு இறைவன். இறைவன் பேராற்றல் பெற்றவன். இப்போ நான் அதே ஆற்றலில் இருக்கேன்னா எனக்கு இன்னும் வலிக்குதே, வேதனையாக இருக்கே, அப்போ நான் இன்னும் அந்த தகுதிக்கு போகலன்னு சொல்லி முதல்ல பணிவு தன்னடக்கத்தில் தொடங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை. போதைப் பொருட்களோட வேலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, போதைப் பொருள்கள் உங்களது மனதை காணாமல் போக வைத்து விடுகிறது. அந்த சுகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மனமற்ற நிலையில் இறைவன் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார். இறைவன் செயல்பட்டானா அங்கே பேச்சே கிடையாது, பிளிஸ், பியூர் பிளிஸ். அண்ணா வணக்கம். நான் வந்து மதுரையிலேருந்து வானதி பேசுகிறேன். அண்ணாவோட கிளாஸ் வந்து செப்டம்பர் 4 அப்போது அட்டன் பண்ணேன். எனக்கு மகாஷ்ணனோட வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினே ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. உண்மையாகவே நம்மளாம் யார், இந்த உடம்பே இல்லை, நம்மளாம் ஒரு உயிர்கள். அது மட்டுமே இல்லாமல் நம்ம எல்லா உயிர்களுமே ஒரு சின்ன ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, ஒரு யானையாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் உட்காந்து, சரி அப்போ எறும்பாகிய உயிர்களுக்கெல்லாம் வந்து எப்படி தான் சாப்பாடு கிடைக்கிதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து சரி நம்மளே கொஞ்சம் இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வச்சக்கப்புறம் வந்து எறும்பு வராங்க. அவங்க வந்து ஒரு எறும்பு வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு மற்ற எறும்புக்கிட்டலாம் போய் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கும்பா நிறைய பேர் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரே கும்மிச்சலாம் இருக்குது அந்த இடத்துல. இப்படி அவங்கெல்லாம் அப்புறம் அதை நிம்மதியாக சந்தோஷமாக அதை கொண்டு போகிறாங்க. அதை பார்க்கும்போதே அந்த அழகே தனி. இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை வந்து ரசிக்காமல் போயிட்டோமே சொல்லிட்டு உட்காந்து வேறு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டுமே இல்லாமல் நாயகி வீடுகள்கிட்டேயும் வந்து பிஸ்கெட் போடுறது அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்படி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் பாக்கெட் மணி தீந்து போகிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னன்னு தெரியலை, திடீர்னு என் ரிலேட்டிவ்ஸு எப்பயும் போல் ஒரு 100 ரூபா கொடுக்குறவங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னாலே 100 ரூபா கொடுக்குறவங்க 500 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே வந்து மகாஷ்ணனை வந்து சொல்வார், நம்ம ஒரு விஷயத்த வந்து இப்போது பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து 1 மடங்காக கொடுத்தாலும் 10 மடங்காக கொடுப்பாங்கன்னு. அந்த விஷயம்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணுறேன். ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வந்து எனக்கு அது அதோடய அந்த ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இப்போ லைஃப் 2 வருஷம் டிப்ரெஷனில் இருந்தேன், தொடர்ந்து 2 வருஷமாக இருந்தேன். மகாஷ்ணனோட ஒரு வீடியோஸ் 15 டேஸ் பார்த்த அதுக்குள்ளேயுமே வந்து 15 டேஸ்லேயே வந்து மொத்தமாக போயிடுச்சு. அது என்ன மேஜிக்குன்னு தெரியல. பரம்பொருள் பண்ண இதுதான், நம்ம அறுபத்தஞ்சு ஆண்டர் பண்ண இதுதான். இந்த சேவை எல்லாருக்கும் போகணும், எல்லா உயிர்களும் வந்து சந்தோஷமா இருக்கணும். கிருபேஷன், மனிதனால் முடியாத விஷயம்ன்ற ஒன்று கிடையாது ஆக்சுவலா. பட் இப்போ அந்த நிலைமைக்கு போயிட்டீங்களா நீங்க? செருப்பு காணா அப்படின்னா சண்டை வருது, கோபம் வருது, பெரிய பஞ்சாயத்து வருது. இன்னும் நம்ம தகுதியை 0.1% கூட உயர்த்தலை. அதுக்குள்ளே நான் இறைவனாகிவிட்டேன், நானும் இறைவனும் ஒன்று அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அகங்காரம் வருமா, பணிவும் தன்னடக்கமும் வருமா? முதல்ல நான் அறிவாளின்னு தெரிஞ்சிட்டாலே அவ்வளோ திமிருத்தனம் வருது. நான் கடவுள்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு எவ்வளோ திமிருத்தனம் வரும்? இதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, துவைதத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அத்வைதம் தானாகவே வருங்கிறார். அது என்ன டேர்மில் சொல்கிறாருன்னா, துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்தெய்தும்ங்கிறார். அது என்னப்பா துவைதம் அத்வைதம்னா என்னென்னா, எல்லாமே ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அத்வைதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனிதன், உடல், உயிர், ஆன்மா, கல், மண், கொசு, கழுத, பூரா, பாம்பு, தேள், இது எல்லாமே ஒன்றுன்னு உணர்றதுக்கு பேர் அத்வைதம். அத்வைதம்னா என்ன, எல்லாம் ஒன்று தான் உணர்றதுக்கு பேர் அத்வைதம். அந்த தன்மைக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துவைதத்தில் தொடங்க வேண்டும்ங்கிறார். துவைதம்னா என்ன, இறைவன் பேராற்றல் பெற்றவன். இப்போ நான் அதே ஆற்றலில் இருக்கேன்னா எனக்கு இன்னும் வலிக்குதே, வேதனையாக இருக்கே, அப்போ நான் இன்னும் அந்த தகுதிக்கு போகலன்னு சொல்லி முதல்ல பணிவு தன்னடக்கத்தில் தொடங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை. பணிவு தன்னடக்கத்தில் தொடங்கும் போது நம்ம இறைவன் தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை, பட் இன்னும் இறைத்தன்மை வெளிப்படலைல்ல. புரியுதா புரியலையா நான் சொல்கிறது? அந்த இறைத்தன்மை எப்போது வெளிப்படுகிறதோ அப்போதான் அந்த பக்குவம், அந்த தன்னடக்கம், அந்த தாராள குணம். இப்போ இறைவன் வந்து நீக்க மர நிறைந்திருக்கிறான், அள்ளி அள்ளி கொடுக்கிறான், மன்னிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கையில் ஏதாவது ஒன்றாவது இருக்கா நமக்கு? இன்னும் அவனுடைய குணத்தை சொல்லணும்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுவைன்ற 10 வித துர்குணங்கள் இல்லாமல் இருக்கிறான். ஆணவம், கண்மம், மாயை இல்லாமல் இருக்கிறான். அப்படி ஏதாவது நமக்கு இல்லாமல் இருக்கா? அப்போ எப்படி நானும் கடவுள் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் எப்படி வேலை செய்யுங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இறைவன் நீக்க மர நிறைந்திருக்கிறான், அவன் பேராற்றல்,
அவன் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு பணிவை எப்ப கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பணிவு ஆக 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 அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மதம் கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லைன்னு வார்த்தையில் இல்லை, உணர்வுல இருக்கணும் உங்களுக்கு. நான் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல 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 இந்த மனம் என்பது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களோட கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். எப்போ அது ஒண்ணுமே இல்லாம போகுதோ அப்ப லைட்டா உங்களுக்கு தொட்டு நக்குறதுக்காக அவனோட எசன்ஸை காட்டுவான். அந்த அந்த பிளிஸ் அப்பதான் ஃபீல் பண்ணுவீங்க நீ. அந்த மனம் இல்லாமல் போகும்போது ஒரு இன்பம் ஒன்னு கிடைக்கும் தெரியுமா? அதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது. கதறிடுவீங்க, உருண்டு பெரண்டு கத்தி கதற ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. கொஞ்ச நேரம் அந்த ஃபீல் இருக்கும், மறுபடியும் இந்த மனம்ன்றது வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்ஜாய் பண்றது மனசு தானே. மறுபடியும் மனம் என்ஜாய் பண்ணோடனே அந்த நிலை மறுபடியும் காணாம போய் மனம் என்பது மறுபடியும் வந்துடும். மனம் மறுபடியும் வந்தோடனே என்னாகும், ஐயோ போயிருச்சு, ஐயோ போயிருச்சு, ஏதோ கிடைச்சது, ஏதோ கிடைச்சது. என்னன்னா அது, அதுக்கு பேர் இறைவன் கிடையாது. மனமற்ற நிலையில் இறைவன் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பித்து விடுகிறான். இறைவன் செயல்பட்டானா அங்க பேச்சே கிடையாது. பிளிஸ், பியூர் பிளிஸ். பியூர் பிளிஸ்னா என்ன? சுகம், விவரிக்க முடியாத சுகம், அளவிட முடியாத சுகம். சுகம் மட்டும்தான் மிஞ்சு, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா கம்பி வேலியை எடுத்துட்டா எப்படி பயிர் மட்டும்தான் மிஞ்சுமோ, அதுபோல மனதை எடுத்துட்டீங்கன்னா மிஞ்சுறது இறை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப உங்களுக்கு பிரச்சனை மனசுதான். எனக்கு இந்த சுகம் அதுல கிடைச்சிடாதா, இதுல கிடைச்சிடாதா, எனக்கு வந்து ஏதாவது பொருள்ல கிடைச்சிடாதா, லாட்ரி சீட்ல கிடைச்சிடாதா, கார்ல கிடைச்சிடாதா, வீடுல கிடைச்சிடாதா, என்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட கிடைச்சிடாதா, என் குழந்தைங்க கிட்ட கிடைச்சிடாதா, இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு ஏமாந்துட்டீங்க. அதான உண்மை. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் சுகம் என்பது அவசியமான ஒன்றுதான். ஆனால் இந்த உலகப் பொருட்கள் எதை நீங்கள் போய் தொட்டிங்கனாலும் அப்போதைக்கு அந்த சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காது. அதனால தான் அதுக்கு பேர் சிற்றின்பம்னு வச்சாங்க. அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம், ஷார்ட் டைம் பிளஷர்ஸ். விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், கார் வாங்கினீங்கனாலும் வீடு வாங்கினீங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிங்கனாலும் ஆசாசையாக குழந்தை பெற்றுக்கிட்டீங்கனாலும் இந்த உலகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உலகம் சார்ந்த பொருட்களில் கிடைக்கும் இன்பம் என்பது நிரந்தரமானது கிடையாது. இறைவன் உங்களுக்கு சோதனை வைத்திருக்கிறான். எதுக்கு சோதனை வச்சிருக்கான்னா, ஆறாம் அறிவை பயன்படுத்தி இந்த சுகம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்த்து நிரந்தரமான சுகம் என்ன என்பதை தேடி அந்த சுகத்துக்கு நீங்கள் வந்துடணும். இங்கே சுகம் தேடுறதுல தப்பே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. சுகத்தை தேடுவதில் தவறு கிடையாது, ஆனால் உண்மையான சுகம் எதுவுமோ அந்த பக்கம் திரும்பிடுங்க. அதைத்தான் சொல்கிறார் இறைவன். இப்போ சரக்கு அடிக்கிறீங்க, ஏன் சரக்கு அடிக்கிறீங்க? கருமம் நாத்தம் அடிக்குது, கேவலமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, இருந்தாலும் ஏன் அடிக்கிறீங்க? அதை அடித்த உடனே அப்படியே காணாமல் போகிறீங்க, போகிறீங்களா இல்லையா? யாருக்கு இங்கே ரியாலிட்டியில் இருக்கணும்னு ஆசை? யாருக்குமே இங்கே ரியாலிட்டியில் இருக்கணும்னு ஆசை இல்லை. ஏன்னா ரியாலிட்டியில் இருந்தால் மனசு செயல்படும். மனசு செயல்பட்டால் கண்டதை திங்க் பண்ணும், வலிக்குது. நீங்கள் திங்க் பண்ணல, அதுவா ஓடுது, அது கண்ட்ரோல்லாம் போயிட்டுருக்கு. மற்ற போதைப் பொருட்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க? அவங்கவுங்க சத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எது எது கிடைக்குமோ அந்தந்த பொருட்களை யூஸ் பண்ணுறீங்க. ஏன் யூஸ் பண்ணுறீங்க? ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு உங்களை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. அது வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகலாம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனம் என்கின்ற ஒன்று வேலை செய்யாமல் போகிறது, அதான உண்மை. அதனால தான் தைரியம் வருது. அதுக்கு பேர் தைரியம் இல்லை, அலசி ஆராயக்கூடிய கான்சியஸ்னஸை இழந்துடுறீங்க நீங்கள். இப்போ பொண்டாட்டிகிட்ட நார்மலாக சண்டை போடும்போது யோசிப்பீங்க, அவங்க அம்மா சண்டைக்கு வருவாங்களா, அப்பா சண்டைக்கு வருவாங்க, இல்லை இவளே கரண்டி எடுத்து அடிச்சிருவாளா, பருப்பு மத்தில் வெளுத்துருவாளான்னு சொல்லி இவ்வளோ கான்சிக்வன்சஸை யோசிக்கும். நீங்கள் ஸ்டெபிள் மைண்டில் இருக்கும்போது குடிச்சிட்டிங்கன்னா என்ன தோணும்? அந்த அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே போகாது, கேட்குறத பூரா கேட்டுற. அதுக்கு பேர் தைரியம் கிடையாது, அலசி ஆராயக்கூடிய தன்மையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். புரியுதுல நான் சொல்கிறது? அப்ப என்னன்னா, போதைப் பொருட்களோட வேலை என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, போதைப் பொருட்கள் உங்களது மனதை காணாமல் போக வைத்து விடுகிறது. அந்த சுகம் உங்களுக்கு பிடிச்சிருது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ், எந்த பொருட்களை உங்களது சுகத்திற்காக நீங்கள் எடுத்தாலும் அது லாங் லாஸ்டிங்காக நிற்காது. உடம்பு அழிக்கும் ஒன்று, பணம் செலவு பண்ணணும் ரெண்டு, அது நிரந்தரமும் கிடையாது மூணு. இப்போ நீ அடிமையாக இருக்கிறது குடிக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்கு அடிமையாக இருக்கீங்க?
மனசுக்கும் கிடையாது. நீங்க எதுக்கு அடிமையா இருக்கீங்க? சோகத்துக்கு அடிமையா இருக்கீங்க. எல்லாரும் இப்படி ஒரு சுகத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஏதோ ஒரு சுகம், ஒருத்தங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு சுகம், அது பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தங்க வரைஞ்சுக்கிட்டே இருந்தா அதுல கரையிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க அதுல கரைந்து விடுதல் என்றால் என்ன அர்த்தம் வந்து கேட்டீங்கன்னா சுகம் என்று பொருள். டிசால்வ் ஆயிடுறாங்க, தன்னை மறந்துடுறாங்க, தன்னை மறக்கிறது தாங்க வித்தையே. சுகம் எதுல இருக்கு? தன்னை மறப்பதில் இருக்கிறது. அப்ப இந்த எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ் ஆன குடிபோதையோ இல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு பொருளை நீங்க எடுக்கும்போது உங்களது மனம் காணாமல் போகிறது. மனம் காணாமல் போற வரைக்கும் சுகத்துல இருப்பீங்க, மறுபடியும் மனம் வந்துருது. வந்துருச்சுன்னா நான் உலகம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடணும், தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா வலிக்கும். புரியுதா நான் சொல்றது? இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், எப்ப வேணுமோ அப்ப மைண்ட் ஆஃப் பண்ண தெரியணும், வேணுங்கிறப்ப போட தெரியணும், எந்தவித எக்ஸ்டர்னல் பொருளும் இல்லாம. இவன் தான் யோகி. புரியுதா புரியலையா நான் சொல்றது? இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.parampurulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.